ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக வீடியோஸ்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக 10th 11th 12th அப்புறமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக இன்னும் பெனிஃபிட் அடையணும்னா நம்மளுடைய ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அண்ட் 12th நான் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தடுமாறுறீங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிங்க. முக்கியமான கொஷின்ஸ் நான் தரேன், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எதை நீங்கள் காலேஜ் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேலன்ஸாக பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேட்சுமே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். மறக்காமல் தடுமாறுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய 3வது பாடத்துக்கான சில முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த 3வது பாடத்துடைய 3.1 3.2 பயிற்சிகள்லாம் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக போட முடியும். அதனால் கவனமாக பாருங்கள். 3.12 இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3 விதமான சமன்பாடுகளை நம்ம பார்ப்போம். ஒன்று வந்துட்டு இருபடி சமன்பாடுகள், முப்படி சமன்பாடுகள், பல்லுறுப்புக்கோவைகள் பார்ப்போம். ஒன்று வந்துட்டு குவாட்ராட்டிக்கு, கியூபிக்கு அண்ட் பாலினாமியலை பார்ப்போம், ஓகேவா? ஸோ அதை சார்ந்து இருக்கிற ஃபார்முலாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இருபடி சமன்பாடுகள் குவாட்ராட்டிக்கில் பார்க்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்துச்சுன்னா, அதிகபட்சமான பவரில் 2 வந்துச்சுன்னா அது வந்து இருபடி சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 2 அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே 2 மூலங்கள் இருக்கும், அதாவது 2 தீர்வுகள் இதுக்கு கிடைக்கும். மூலங்கள் அப்படின்னா தீர்வுகள்னு இருக்கும். 2 தீர்வுகள் இருக்கும். அந்த 2 தீர்வுகளை நம்ம ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு நம்ம கூப்பிட போகிறோம். உதாரணத்துக்கு x²-5x+6 இதுக்கு நீங்கள் தீர்வு கண்டுபிடிச்சிங்கன்னா, காரணிகள் கொண்டு கண்டுபிடிச்சிங்கன்னா 6 இது 3 2 வரும், -3 -2. இதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா x=3 x=2. இந்த 2 தீர்வுகள் இருக்கு பார்த்தியா, இதுதான் மூலங்கள்னு சொல்கிறாங்க, அல்லது ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பொதுவாக இருபடி சமன்பாடுகளுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்க போகிறோம். இந்த கூலங் இந்த கிடைக்கக்கூடிய இந்த மூலங்கள் இருக்கு இல்லையா, இதை ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற மதிப்பு நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே -3 -2 கூட்டினோன்னா இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற -5 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா இந்த கடைசி நம்பர் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே -3 -2 பெருக்கினீங்கன்னா -3 -+ ஆகி 3 2 6 ஆகிடும். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு ஃபார்முலா. இதில் எப்படி ஒரு இருபடி சமன்பாடை கட்டமைக்கிறது அப்படின்னா, x² வந்துட்டு மைனஸ் போட்டு நீ கண்டுபிடிக்கக்கூடிய 2 மூலங்களையும் கூட்டுறோம். அந்த 2 மூலங்கள் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபாவும் பீட்டாவையும் கூட்டுற மதிப்பு இங்கே வரும், ப்ளஸ் இங்கே எக்ஸ் அதுக்கு ப்ளஸ் மூலங்களில் பெருக்கும். ஆல்ஃபாவும் பீட்டாவும் பெருக்கினா என்ன மதிப்பு வருமோ அது கிடைக்கும், ஓகேவா? இதனுடைய பொதுவான ஃபார்முலா வந்து இங்கே இருக்குது. இப்படி தான் ஒரு இருபடி சமன்பாடை எளிமையாக கட்டமைக்க முடியும். இதில் ஆல்ஃபான்ற மூலத்துக்கான மதிப்பை பார்த்தீங்கன்னா -b/a ஃபார்முலாவை கொண்டு குறிக்கிறாங்க. -b/a இந்த பொது சமன்பாடை பார்த்தீங்கன்னா x²2 பக்கத்தில் இருக்கிற நம்பர் இல்லாமல் ஏன்னு கூப்பிட போகிறோம், எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லாமல் பின்னு கூப்பிட போகிறோம், இந்த கடைசி நம்பர் சின்னு கூப்பிட போகிறோம். அப்போ ஆல்ஃபா மதிப்பு எனக்கு வேணும்னா மைனஸ் இந்த பியை ஏவையும் வகுக்கணும், பீட்டா வேணும்னா சியையும் ஏவையும் வகுக்கணும். இப்படி கண்டுபிடிக்கிற மதிப்புகளுடைய கூட்டல் மதிப்பு தான் நமக்கு இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் போய் உட்காரப்போகுது, இதோடைய பெருக்கல் மதிப்பு தான் இந்த நம்பராக போய் உட்காரப்போகுது. இது வந்து பொதுவாக இருபடி சமன்பாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோ. இப்போ இதனுடைய வழி வடிவம் தான் அடுத்த 2 ஃபார்முலாஸும் இருக்க போகுது. இப்போ அடுத்து முப்படி மூலங்கள் பாரு, கியூபிக் பார்த்தீங்கன்னா அதோடைய எளிமையான வடிவம் எப்படி இருக்கும். இங்கே ஏற்கனவே என்ன பார்த்தோம், எக்ஸுக்கு இருபடி சமன்பாடுகள் என்ன பார்த்தோம், x² ஆரம்பிக்குது, மைனஸ் இருக்குது, எக்ஸ் வருது, அப்புறம் ப்ளஸ் வருது, அதே கான்செப்ட் தான். இங்கே முப்படின்றதுனால x³ வருது, அப்புறம் மைனஸ் போட்டு ஒரு x² வரும், அப்புறம் ப்ளஸ் போட்டு ஒரு எக்ஸ் வரும், அப்புறம் மைனஸ் போட்டு அந்த நம்பர் வரப்போகுது. இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். அது பொதுவாக அதுக்கு -a போடுறோம், இங்கே b போடுறோம், இங்கே c போடுறோம், இங்கே d போடுறோம். இதே 4 இது உங்களுக்கு பல்லுறுப்புக்கோவைகளாக பாலினாமினலாக எடுத்தாலுமே கூட x⁴ போட்டு -x³ போட்டு +x²2 போட்டு -x போட்டு நம்பர் வரும். ஸோ ஏபிசிடி எழுதுறீங்கன்னா ஏ பி
சி டி கடைசியாக நம்பர் வந்து ப்ளஸ் போட்டு இ வந்துடும். இப்படி தான் அதில் எளிமையான ஃபார்முலாஸை நம்ம வடிவமைக்கணும். இதில் வந்து பவரில் மூணு இருக்கிறதுனால மூன்று மூலங்கள் இருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா மூன்று மதிப்புகள் இருக்கும். மறுபடியும் அதே கான்செப்ட் தான், மூணையுமே கூட்டுற மதிப்பு வந்து எக்ஸ்கொயரோட போய் உட்காந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட போய் உட்காந்துருந்துச்சு மூலம் கூடுதல், இங்கே வந்து அடுத்த நம்பர். ஏன்னா எக்ஸ் பவர் ரெண்டுலேருந்து ஆரம்பிக்கிறதுனால அடுத்த நம்பர்ல தான் மூலங்களை பயன்படுத்த போகிறோம். இங்கே எக்ஸ் பவர் மூணுன்றதுனால அடுத்த நம்பர்லேருந்து மூலங்களை ஆரம்பிக்க போகிறோம். மூணு நம்பருடைய கூடுதல் இங்கே இருக்குது, சம் ஆஃப் த்ரீ ரூட்ஸ். அதுக்கப்புறமா மூணு மூலங்கள் இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டாக தொகுக்க போகிறோம். முதல்ல ஆல்ஃபாவும் பீட்டாவும் பிரிக்கிறோம், அப்புறம் பீட்டாவும் காமாவும் பிரிக்கிறோம், அப்புறம் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஆல்ஃபாவும் காமாவும் பிரிக்கி மூணையும் கூட்டிக்கிறோம். அது என்னுடைய எக்ஸோட போய் உட்காந்துக்கும். கடைசியாக ஆல்ஃபா பீட்டா காமா மூணையும் பெருக்குனா கடைசி நம்பராக போகும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் பெருக்கிறப்ப எனக்கு கடைசி நம்பராக போயிடுச்சு, இந்த கடைசியில் இருக்கிற மூல பெருக்கம் இங்கே வந்துருச்சு, சியாக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து முப்படிக்கு, ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதே ஃபார்முலா தான். மூணையும் கூட்டுறப்ப அதோடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ, ரெண்டையும் கூட்டுறப்பையும் அதோடைய ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ தான், ஓகேவா? அடுத்தது மூணையும் பெருக்கிறப்ப அதை நான் சி பை ஏவாக எடுத்துக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா டி பை ஏ. இந்த சி பை ஏ பி பை ஏலாம் இங்கே பொதுவான ஃபார்முலா வந்து எடுக்கிறோம். இது ஏ, இது பி, இது சி டினா இதை இப்படியும் எழுதலாம் அப்படின்ற ஒரு வடிவத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு மதிப்பு. இப்போ அடுத்தது பல்லுறுப்புக்கோவைகள், பாலினாமினல்ஸ் பார்க்குறப்ப இல்லை பாலினாமியல்ஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு நான்கு மதிப்புகள் வரும். ஏற்கனவே சொன்னேன் எக்ஸ் பவர் நாலுன்னு ஆரம்பிக்கும், அப்புறம் எக்ஸ் பவர் மூணு வரும், அப்புறம் எக்ஸ் பவர் ரெண்டு வரும், அப்புறம் எக்ஸ் வரும், அப்புறம் எக்ஸ் இல்லாத ஒரு நம்பர் மட்டும் இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கோ, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோ, இங்கே மைனஸ் போட்டுக்கோ, இங்கே ப்ளஸ் போட்டுக்கோ, இங்கே நம்பர் வந்துருப்போம். இது ஆரம்பத்தில் இங்கே ஏன்னு எழுதுறேன்னா இது பின்னு எழுதுறா, இது சின்னு எழுதுறா, இது டின்னு எழுதுறேன்னா இவன் கடைசி ஈன்னு உனக்கு நம்பராக கிடைக்கும். இப்போ ஏற்கனவே பார்த்தது தான், ஸோ நான்கு மூலங்கள் இருக்குது. அப்போ நான்கு மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா டோ அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மூலங்கள் இருக்கும். நான்கு மூலங்களை இப்போ இங்கே எக்ஸ் கியூபுக்கு போனால் நாலு மூலங்களையும் கூட்டிக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டோ அப்படின்னு எழுதிக்கலாம். அதோடைய ஃபார்முலாவும் கூட்டுறப்ப மைனஸ் பி பை ஏ மட்டும்தான் வரும். இந்த ஃபார்முலா இங்கே இருக்குது. இப்போ அடுத்து ரெண்டு ரெண்டாக பெருக்கணும்னு சொன்னேன், ஆல்ஃபா பீட்டாவும் இருக்குது, பீட்டா காமாவும் இருக்குது. இந்த மாதிரி பெருக்கிறப்ப ஆறு வடிவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எங்கே போனால் அந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இடத்துக்கு போய் உட்காந்துடும். அதோடைய ஃபார்முலா சி பை ஏ. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐ மீன் கடைசியில் அதுக்கு முன்னாடி வேறு மூணு மூணாக பெருக்கணும், ஆல்ஃபாபீட்டா காமா, ஆல்ஃபாபீட்டா வெவ்வேறு மதிப்புகளாக பெருக்கிறப்ப உனக்கு இந்த வடிவம் கிடைக்கும். அது போய் இந்த எக்ஸோட உட்காந்துக்கும், அதனால தான் மைனஸ் டி பை ஏன்னு ஃபார்முலா இருக்குது. கடைசியாக நாளையுமே பெருக்கிறப்ப அந்த கடைசி நம்பருக்கு போய் உட்காந்துக்கும். இந்த ஃபார்முலாவை நல்லா எழுதி வச்சு ஒரு தடவைக்கு நூறு தடவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு எக்ஸசைஸு முழுக்க முழுக்க இந்த ஃபார்முலாஸை மட்டுமே தான் சார்ந்திருக்க போகுது, ஓகேவா? நல்லா பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சுத்தமாக புரியல அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, இல்லை டெலிகிராமில் ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லாம் தடுமாறுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பிவிடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.